காஞ்சனா சீரீஸ் சிங்கம் சீரீஸ்னு ஒரே மாதிரி கதையை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்த நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன்னு ட்ரை பண்ணி சில பேரோட வரவேற்பையும் பல பேரோட எதிர்ப்பையும் பெற்ற பூமி மூவியில் இருக்க மிஸ்டேக்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். படத்தில் தம்பிராமையா தீ குளிக்கிற அந்த சீன் கண் கலங்க வச்சாலும் அந்த சீனில் அவங்க பண்ணியிருக்க சில மிஸ்டேக்ஸ் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. தீ குச்சியை அவர் கொளுத்துற அந்த செகண்டில் காற்றுலையே பற்றிக்கிட்டாலும் அந்த மண்ணெண்ணை தரையில் அவ்வளோ சிந்திருக்கும், ஆனால் எரியலை. உடம்புல பட்டால் மட்டும்தான் எரியும் போல. லாங் ஷாட் வச்சு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. சரி, அது மண்ணெண்ண ஊத்தின ஃபீலாக இருக்கட்டும்னு சொல்லி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்குவோம். தீ குளிச்சா தோலே கருகி ஒன்றுமில்லாமல் போயிருங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதில் என்ன இருக்குது? அவரை கருகிற மாதிரி தானே காட்டியிருப்பாங்கன்னு நீங்கள் கேட்டால், தோல் கருகி இருக்கு பட் தலையில் இருக்க முடிய மறந்துட்டாங்களே, நிஜமாவே புதுவிதமான மண்ணெண்ண தான் போல. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டனா? படத்துல வர டிவி ஷோவை வேற வேற இடத்துல வேற வேற டிவைசஸ்ல நமக்கு காட்ட நினைச்சது தப்பு இல்ல. பட் அது மாதிரி பண்றப்போ எடிட்டிங்கும் கொஞ்சம் கரெக்டா பண்ணணும். பாருங்க, ஒரு இடத்துல சேனல் லோகோ இருக்கு, இன்னொரு இடத்துல இல்ல. எவ்வளவோ எடிட் பண்றாங்க, இதை மறந்துட்டாங்களே. இந்த மூவின்னு இல்லை, பொதுவாகவே எனக்கு ஒரு டவுட். பேமெண்ட் கொடுத்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ்லாம் வைக்கிறாங்க, அந்த ஆங்கிளிருந்து ஒரு ஷார்ட் எடுத்து அதை நியூஸ் சேனலில் போகிற மாதிரி வச்சா என்ன? பாருங்க, க்ளோஸ் ரேஞ்ச் ஷார்ட்லாம் எடுத்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஜட்ஜி இருக்க பொசிஷனில் இருந்து எடுத்தால் தான் உண்டு. மூவின்னு பார்க்கும்போது ஓகே, பட் அதை நியூஸில் டெலிகாஸ்ட் பண்ணுற மாதிரி காட்டும்போது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக வைக்கலாம். இந்த மூவியை பார்த்த நாம என்ன யோசிச்சோம்? ஹீரோவோட எல்லா ஆக்டிவிட்டீஸையும் வாட்ச் பண்றான், எல்லாத்தையும் தன்னோட கண்காணிப்புல தான் வச்சிருக்க, பயங்கரமான வில்லன் தானே நினைச்சோம். ஆனா அதுதான் இல்ல. ஜெயம் ரவி கூட சுத்துற சதீஷ்ட இருந்துதான் ஹீரோவை பத்தி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்காப்ல அந்த வில்லன். அது எப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு சீன்ல ஜெயம் ரவி சதீஷ்ட இப்படியே போச்சுன்னா தமிழ்நாடும் சோமாலியா மாதிரி ஆயிரும்னு சொல்லுவாரு. அந்த டயலாக்க அதுக்கப்புறம் அவர் எந்த ஒரு டிவி ரியாலிட்டி ஷோஸ்லயும் சரி, சோசியல் மீடியாலையும் சரி பதிவு பண்ற மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனா அதே டயலாக்க திரும்ப வில்லன் ஜெயம் ரவிட்ட சொல்லுவாரு. வில்லன் போன் பேசுற அந்த ஆர்வத்துல பாவம் இயர்பட் போட மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த காதல இல்ல அந்த காதல போட்டுக்கலாம்னு நீங்க நினைக்கலாம், ஆனா அதுதான் இல்ல. பாருங்க, இந்த பிரேம்ல இருக்கு பட் நெக்ஸ்ட் பிரேம்ல மறந்துட்டாங்க. ஆக்சிடென்ட் ஆன அந்த ஃப்ரேம்ல யாரும் இருக்க மாட்டாங்க, அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ரேம்ல ஒருத்தர் விழுந்து கிடப்பாரு. என்னடா காலி கார கவுத்து வச்சிருக்கீங்க, உள்ள இருக்கவங்க கொஞ்சம் வெளியில வந்து படுங்கப்பா, அப்போதான் கொஞ்சம் ரியலா இருக்கும்னு சொல்லி அந்த சீனை வச்சிருக்காங்க. பட் அதுக்கு முந்தின ஃப்ரேமை எடிட் பண்ண மறந்துட்டாங்க. இந்த மூவியில நம்ம கற்பனைக்கு எட்டாத புது புது டெக்னாலஜிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒரு சீன்ல விவசாயிகளுக்குலாம் வைரஸ் அட்டாக்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருவாங்க. அவங்களுக்கு என்ன வைரஸ் அட்டாக் ஆயிருக்குன்னு மேக்னிஃபைங் கிளாஸஸ் வச்சே ஹீரோ அது என்னன்னு பாத்துருவாரு. பெரிய ஆள் தான் போல. இது மட்டும் இல்ல, இது மாதிரி இன்னும் நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ்லாம் வச்சிருக்காங்க இந்த படத்துல. வெஹிக்கிளை ஸ்டோரா மாத்துறது நல்ல ஐடியா தான், பட் அதை பண்ணின விதம் தான் கொஞ்சம் இடிக்குது. அவர் இருக்கிற அந்த இடத்துக்கு கட்டிங்க்கு தேவையான எக்யூப்மெண்ட் எப்படி வந்துச்சுன்னு யோசிச்சா, அதுக்கே யோசிச்சா எப்படின்னு சொல்லிட்டு அவர் வெல்டிங் ராடை வச்சு கட் பண்ணிட்டு இருக்காரு. அதான் எப்படின்னு தெரியல. இந்த மெத்தட் தெரிஞ்சா ஒரே எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணி ஜாயினும் பண்ணிக்கலாம், அதே மாதிரி கட்டும் பண்ணிக்கலாம். அது என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சா சொல்லுங்கப்பா கமெண்ட்ஸ்ல. அநேகமா மெட்டல் வெல்டிங்குக்கும் மெட்டல் கட்டிங்குக்கும் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்னு காகிள்ஸ் போட்டிருக்கணும், இல்ல ப்ரொடக்டிவ் ஷீல்டு வச்சுக்கணும். இப்படி ரெண்டுமே வச்சுக்கிட்டு எதுக்கு இருக்குன்னே தெரியாம பிடிச்சு கட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. கிளைமேக்ஸ் சீன்ல வில்லன் போனை கீழே போட்டான்னு தெரியாம பாவம் ஹீரோ ரத்தம் கொதிக்க கொதிக்க டயலாக் பேசிட்டு இருக்காரு. அவர் ஆதங்கத்தை சொல்றாரு, சொல்லி தீத்து கட்டும். அவ்வளவுதான் இன்னைக்கு இந்த வீடியோல. இந்த வீடியோல எங்களுக்கு தெரிஞ்ச மிஸ்டேக்ஸ் தான் நாங்க சொல்லியிருக்கோம். உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.